ஷர்லி கடவுள் பக்தி உள்ள சிறுமி. தன் பெற்றோரோடு ஆலய கூட்டங்களில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுபவள். அவர்களது ஊரில் நற்செய்தி கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஷர்லி உற்சாகமாக புறப்பட்டு பெற்றோரோடு சென்றார். அது கோடை காலமானதால் தாங்க முடியாத வெயில் அவர்களது மாவட்டத்தை வறட்சி ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. பிரசங்கம் துவங்கும் முன் பிரசங்கியார் அடுத்த நாள் மலைக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்று அறிவித்தார். அதற்காக சபையார் உங்களில் இயன்றவர்கள் உபவாசத்தோடு வரும்படி ஊக்குவித்தார். ஷர்லி மதியம் சாப்பிடாமல் உபவாசிக்க நினைத்தாள். சாயங்கால கூட்டத்துக்கு யாவரும் புறப்பட்டனர். ஷர்லி தன் குட்டி குடையை எடுத்துக்கொண்டார். இந்த சாயங்கால காலத்தில் எதற்கு குடை என்றார் அப்பா. அப்பா, மலைக்காக ஜெபிக்க போகிறோமே, கடவுள் நமக்கு மலை கொடுக்க போகிறார், அப்பொழுது வீடு வந்து சேர குடை வேண்டும் என்று கூறினாள். அடடா, இவள் ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டுமே என்று தந்தை மனதில் நினைத்து கொண்டார். ஜெபத்தோடு கூட்டம் தொடங்கியது. அனைவரும் ஊக்கத்தோடு ஜெபித்தனர். ஷர்லியின் விசுவாசத்தின்படியே மழை பெய்ய ஆரம்பித்தது. அனைவரும் தேவனை துதித்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். சங்கீதம் 37:4 இவ்விதமாக கூறுகிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. நாமும் முழு இருதயத்தோடு நம்பிக்கையுடன் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.